ஹாய், ஹலோ, வெல்கம் டு தமிழோட சேனல். இந்த வீடியோவில் நம்மளா பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்சில் ஸ்பாட் வாலெட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்பாட் வாலெட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் வந்து ஃபியாட் அண்ட் ஸ்பாட் இருக்குது பாருங்கள். இது தான் வந்து ஸ்பாட். ஸ்பாட்ன்றது நீங்கள் வச்சுட்டு இருக்க குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கான வேல்யூக்கான பொருளை மட்டும் தான் உங்களால் வாங்க முடியும். அதுக்கு எக்ஸ்ட்ராலாம் நீங்கள் வாங்க முடியாது. அதே ஃபியூச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட கான்செப்டே தனி கான்செப்ட். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்சு கிட்ட இருந்து கடன் வாங்கிட்டு அது மூலயமா வந்து நீங்கள் வந்து வாங்கி ப்ராஃபிட் பார்க்குற மாதிரி. ஸோ இதுக்கு வந்து லிக்விடேஷன் ப்ரைஸ் இந்த மாதிரி நிறைய போட்டிருப்பாங்க. ஸோ இதில் வந்து நம்ம ஃபியூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ இப்போ ஸ்பாட் மட்டும் நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்பாட் ஃபியாட் அண்ட் ஸ்பாட் இருக்குது பாருங்கள். இங்கே போகும் இப்போ ஃபியாட் அண்ட் ஸ்பாட் அப்படின்னு போனதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி தான் வரும். இதில் தான் வந்து உங்கள் பேலன்ஸ் வந்து எங்கே இருக்குது, எவ்வளோ இருக்குது அப்படின்றதெல்லாம் காட்டும். இது வந்து ஹைட் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஹைட் வந்து அன்ஹைட் பண்ணினா ஆட்டோமேட்டிக்காக வந்து எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு காட்டும். இங்கே வந்து ஸ்பாட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, அப்புறம் வந்து இன்றைக்கி வந்து எவ்வளோ ப்ராஃபிட்டில் இருக்குது அப்படின்றது வந்து இதில் காட்டும். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காயின்ஸ் லிஸ்ட் ஆஃப் நிறைய காயின்ஸ் வந்து லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த காயின்ஸ் வேணால் சூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் பிடிசி சூஸ் பண்ணுறேன். பிடிசினா பிட்காயின். ஸோ இப்போ பிட்காயின் டைப் பண்ணணும். ஃபஸ்ட்டு பிட்காயின் வந்துச்சு பாருங்கள். இப்போ பிட்காயினில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ட்ரேடுன்னு இருக்கு பாருங்கள் ஆப்ஷன். இதில் பார்த்தீங்கன்னா பை, டெபாசிட், வித்ரா, ட்ரேடுன்னு இருக்கு பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா டெபாசிட் அண்ட் வித்ரா வந்து நம்ம அப்புறம் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ட்ரேடுன்னு இருக்கு பாருங்கள். இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பிட்காயின் வந்து எந்தெந்த பேரில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அப்படின்றது வந்து காட்டும். இதில் வந்து உங்களுக்கு எந்த பேரெல்லாம் சூஸ் பண்ணிங்க. இதில் பார்த்தீங்கன்னா யூஎஸ்டிடி அப்படின்னு இருக்கும் பாருங்கள். யூஎஸ்டி அப்படின்னு இருக்கும். அதாவது பிஎஸ்டி, யூஎஸ்டிடி இந்த மாதிரி வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டாலர் வேல்யூ வச்சு உங்களுக்கு ட்ரேட் பண்ணுற மாதிரி வரும். இப்போ பிஎஸ்டி அப்படின்னு இருக்கு பாருங்கள். இது என்னென்னா பைனான்ஸோட யூஎஸ்டி காயின். ஸோ இதை வச்சு நான் இப்போ உங்களுக்கு ட்ரேட் பண்ணி காட்டுறேன். இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா, இப்போ வந்து உங்களுக்கு கிளிக் பண்ணோம் அப்படின்னா பிடிசி பிஎஸ்டி அப்படின்ற பேரில் வந்து உங்களுக்கு இங்கே வந்துச்சு பாருங்கள். நீங்கள் வந்து இப்படி தான் நீங்கள் வாலெட்டில் போயிட்டு இங்கே ஃபியாட் அண்ட் ஸ்பாட் போயிட்டு அதில் போய் ட்ரேடு தான் கிளிக் பண்ணி வரணும் அவசியம் இல்லை. நீங்கள் இங்கே மார்க்கெட் இருக்கு பாருங்கள். இந்த மார்க்கெட்டு கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து எல்லாமே காட்டும். மார்க்கெட்டில் போனதுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி தான் வரும். இதில் பார்த்தீங்கன்னா சர்ச் காயின் நேம் இருக்குது பாருங்கள். இதில் பிடிசி அப்படின்னு டைப் பண்ணுங்கள். பிட்காயின் அப்படின்றது பிடிசி. இங்கே பார்த்தீங்கன்னா மேலே இருக்குது பாருங்கள் பிடிசி. ஆல்ரெடி இது மேலே தான் இருக்கும். ஸோ இருந்தாலும் உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக சர்ச் பண்ணி காட்டணுன்றதுக்காக உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா திரும்ப அதே தான். இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரேட் இருக்குது பாருங்கள். ட்ரேடு கிளிக் பண்ணாங்கன்னு இதில் பேர்லாம் கடந்து டேரெக்டாக வந்து உள்ளே போயிடும். இங்கே பார்த்தீங்கன்னா பிடிசி பிஎஸ்டி அப்படின்னு வந்திருக்கு. இப்போ வந்து இந்த பேர் வந்து நான் வேறு எதனா மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் பிடிசி பிடிசின்னு டைப் பண்ணால் பிடிசியில் வந்து எந்தெந்த பேர்லாம் இருக்குது அப்படின்றது இதில் காட்டும். இப்போ வந்து நான் வேறு எதனா காயின் சர்ச் பண்ணுறேன் அப்படின்னா ஏடிஏன்னு டைப் பண்ணுறேன். இப்போது ஏடிஏன்ற காயின் சர்ச் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் ஏடி வந்து எந்தெந்த பேர்லாம் சூஸ் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு எந்தெந்தெல்லாம் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு காட்டுது பாருங்கள். இதில் வந்து எது வேணுமோ உங்களுக்கு வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்படி தான் வந்து ஸ்பாட்டில் வந்து வாங்குகிற இடத்துக்கு வந்து வரது. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே சார்ட் காட்டுது பாருங்கள். இதுதான் வந்து ட்ரேடிங் இப்போ வந்து மேலே போயிட்டுருக்கு, கீழே போயிட்டுருக்கு அப்படின்னு காட்டுறது. இதில் பார்த்தீங்கன்னா மேலே பாருங்கள் 15 மினிட்ஸ், 1 hour, 4 hour, 1 day இருக்குது பாருங்கள், 1 week அப்படின்னு இருக்கு பாருங்கள். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா டைம் ஃப்ரேம். இந்த சார்ட் வந்து எந்த டைம் ஃப்ரேமில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்றது. 1 hour பார்க்குறதுனால 1 hour பார்க்கலாம், 4 hour பார்க்குறதுனால பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம். அதே மாதிரி இங்கே பாருங்கள் மெயினாக வந்து நீங்கள் செக் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பேரில் இருக்கீங்கன்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்குங்க. ஏன்னா வந்து பிடிசி நான் ஸ்லாஷ் பிஎஸ்டி அப்படின்றது தான் கரெக்டாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். இல்லை நீங்கள் வேறு ஏதாச்சும் வந்து பேர் யூஸ் பண்ணுறீங்க, வேறு ஏதாச்சும் நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா அது கரெக்டான பேர் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு செக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் $24,000 வந்து இப்போது $24,300 வந்து உங்களுக்கு பிட்காயின் வந்து ட்ரேடிங் நடந்துகிட்ருக்கு இப்போது. ஸோ அதுதான் வந்து இது மேலே காட்டுது க்ரீன் கலரில். கீழே பார்த்தீங்கன்னா ருபீஸில் காட்டும். இப்போ வந்து எத்தனை லட்சத்தில் இருக்குது பார்த்தீங்கன்னா 19 லட்சத்தில் இருக்குது அப்படின்ற மாதிரி. இது வந்து நார்மல் அதுதான் 24 hour சேஞ்சு. அதுக்கப்புறம் 24 hour ஐ லோ இது எல்லாமே 24 hour வால்யூம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக உங்களுக்கு வந்து பார்த்துல புரிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே லெஃப்ட் சைடில் பாருங்கள் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா செல் பண்ணுறவங்க, இது எல்லாமே பை பண்ணுறவங்க. பை பண்ணுறது பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் காட்டும், செல் பண்ணுறது வந்து ரெட் கலரில் காட்டும். இங்கே செல் பண்ணுறவங்க வந்து எந்த வேல்யூவில் செல் பண்ணுறாங்களோ அதே வேல்யூ இங்கே என்டர் பண்ணால் தான் பை வந்து நடக்கும். ஸோ இங்கே பாருங்கள் கரெக்டாக உங்களுக்கு பெரிய வித்தியாசமாக இருக்க டக்குனு ஆட்டோமேட்டிக்காக பை பண்ணிட்டே இருப்பாங்க, செல் பண்ணிட்டே இருப்பாங்க. இதே இந்த அளவுக்கு பின்னாடிலாம் ஏன் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மார்க்கெட் வந்து கீழே போகுது, எனக்கு வந்து இங்கே போகுதுன்னு இங்கே தான் வாங்கணும் அப்படின்னா அந்த ப்ரைஸ் நான் என்டர் பண்ணி இந்த இடத்துல நான் போட்டு விட்ருவேன். இது ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிட் ஆகிடும் அந்த ஆர்டர். ஸோ இதெல்லாம் எப்படி வந்து வாங்குறது விற்கிறது அப்படின்றது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து ஜஸ்ட் ஒரு ஓவர் வியூ. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரிஜினல் அப்படின்னு இருக்கு பாருங்கள். இதில் ட்ரேடிங் வியூன்னு கூட மாற்றிக்கலாம் நீங்கள். ட்ரேடிங் வியூ, டெப்த்து, இந்த டெப்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பைசெல்ல வந்து டெப்த்தாக காட்டும். உங்களுக்கு ஒரிஜினல்னால் நார்மலாக உங்களுக்கு காட்டும். ட்ரேடிங் வியூனா ட்ரேடிங் வியூட ஆப் வந்து உங்களுக்கு காட்டும். இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி இதில் வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் முக்கியமாக நம்மளுக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா
காயின் சர்ச் பண்ண தெரியணும், அதாவது எந்த காயின் வாங்குறோம் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணி அந்த காயினோட பேர் வந்து நம்ம சூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து கரெக்டாக இருக்கா, பேர் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து எந்த இடத்துல வாங்க போகிறோம், எந்த இடத்துல வந்து விற்க போகிறோம், எந்த ரேட்டில் வந்து வாங்க போகிறோம், எந்த ரேட்டில் வந்து விற்க போகிறோம் அப்படின்றத வந்து கரெக்டாக பார்த்துக்கணும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து எப்படி இது காயின் வந்து வாங்குறது, எப்படி வந்து விற்கிறது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.